मीनाक्षी अकाडमी ऑफ हायर एजुकेशन एंड रिसर्च के नगर चेन्नई एशियाज ग्रेटेस्ट ब्रांड्स एडमिशन ओपन अप्ले ऑनलाइन நிறைய மக்கள் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்தால் நல்லா இருக்கும் நமக்கும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம், நிறைய செலவாகும். சரி, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இது. நிறைய பேர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ஈஸி சொல்லி நினைக்கிறாங்க, அது ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. நாகேஷுடைய படத்தில் சச்சு வந்து கை ரேகை பார்த்து சொல்லுவாங்கன்னு வார், அடுத்த 3 வருஷம் நீ நாயா அலைய போகிறேன்னு வார், அதுக்கப்புறம்னுவாங்க அதுவே பழகி போய்டுன்னு வாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆர்கானிக் ஃபார்மிங்கும் அதே மாதிரி தான். இட்ஸ் கோயிங் டு டேக் அ லாட் ஆஃப் டைம். குறைஞ்சபட்சம் நீங்கள் மண் வளத்தை மறுபடியும் கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் நீங்கள் மண் வளத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் ஆடு மாடு கோழி எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் சிறப்பாக பண்ணலாம். நீங்கள் ஒரு 20 மாடு வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க வைங்க, இந்த 20 மாடு நீங்கள் முதல் வருஷம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, பசு மாடு வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு 3வது வருஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணு குட்டியாக இருந்தது அது ஒரு தாய் மாடாக மாறுது. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் 100 லிட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க சொன்னால், 5 இயர்ஸ் டவுன் த லைன் உங்களுடைய ப்ரொடக்ஷன் வில் பி 200 லிட்டர்ஸ். தேர் ஃபோர் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து பெரிய க்ரோத் இருக்காது, ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் பார்க்கலாம். நண்பர்களுக்கு எங்கிட்ட கேட்பாங்க, சார் இதை எப்படி தான் இது வந்து ஃபுல்லாக கார்பரேட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, இதை எப்படி நம்ம வந்து ஒரு தனி நபரால் உடைக்க முடியுமா? கார்பரேட்டுக்கு வந்து கரெக்டான நீங்கள் கவுண்டர் பண்ணணும் ஒரே வழி. வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம், உங்கள் பேர் அண்ட் உங்கள் ஃபார்ம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். சார், என் பேர் அத்தர் அகமது. நான் பாலார் அர்பன் ஃபார்ம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன். இப்போது கடந்த ஒரு 5 வருஷமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம். பட் பேசிக்கலி இது ஃபார்மிங் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதை விட நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஹவுசஸுக்கு உண்டான கான்செப்ட். நிறைய மக்கள் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம், நிறைய செலவாகும். சரி, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இது. ஸோ முதல்ல வந்துட்டு ஒரு நிலம் மட்டும் கொடுக்காமல் அதுக்கு லெவலிங் பண்ணி வேலி போட்டு மரங்களை வச்சு அந்த மரங்களை பராமரித்து கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா படிப்படியாக என்னாச்சுன்னா, சரி மரங்களை மட்டும் பராமரிக்கிறது இல்லாமல் நீங்கள் ஆடு மாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம அதையும் பராமரிக்கிறோம் சொல்லி அவங்க கஸ்டமர்ஸ் ஆடு மாடு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதையும் பராமரித்து அதிலேருந்து என்ன பண்ணனாக்கா, சரி அதுலேருந்து சாணம் கோமியமெல்லாம் வருதே நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணலாம். இப்போ ஊடு பயிருன்னு வாங்க, ஒரு லேண்ட் இருக்குது, அதில் நீங்கள் மரம் வச்சுருக்கீங்க சொன்னாங்க, நடுவில் இருக்கிற இடத்துல மற்ற காய்கறிகள் கீரை வகைகள் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு விதைச்சோன்னா நம்ம ஒரு அப்படியே அந்த சைக்கிள் கம்ப்ளீட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். வெறும் மரம் வளர்க்குறதுக்கு பதிலாக அதுலேயும் ஊடு பயிரும் இருக்குது, அதுலேயும் ஆடு மாடு இருக்குது, அதுலேயும் கோழி இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா அது ஒரு கிராஜுவலாக ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மாக உருவாக்கலாம் சொல்லிட்டு இது ஒரு படிப்படியாக போயிட்டு தான் இருக்கும். இப்போ படிப்படியாக போயிட்டுருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ஈஸி சொல்லி நினைக்கிறாங்க, அது ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு 2 விஷயம், ஒன்று இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ப்ரொபொசிஷன். பட் எக்ஸ்பென்சிவ் ப்ரொபொசிஷன் நான் சொன்னாலும் அது காலப்போக்கில் அந்த செலவுகள் குறையும். ஆனால் அந்த காலப்போக்கு எந்த அளவுக்குன்றது. ஏன்னா இப்போது சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணிலையும் ரசாயன பொருட்கள் போயிட்டு அந்த மண்ணுடைய வளம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போது இந்த மண்ணுடைய வளத்தை நீங்கள் மறுபடியும் ரசாயன பொருட்கள் போடாமல் மேலே தூக்கிட்டு வரணும்னு சொன்னால் அது ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த மண் வந்து ரசாயன பொருள் போட்டு போட்டு அழிஞ்சிருக்கு. இது ஒரு 6 மாதத்தில் மறுபடியும் தூக்கிட்டு வர முடியுமானா? முடியாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நம்ம போட்டுட்டு இருந்த ரசாயன பொருட்கள் அதில் போடாமல் இருக்கணும், தடுக்கணும். அதை தடுத்திங்கன்னா மண்ணிலேருந்து சத்து எங்கேருந்து வரும்? அடுத்தது நீங்கள் சாணம், ஆட்டு சாணம், இல்லை ஆட்டு புழுக்கை, மாட்டு சாணம், கோழி உடைய கழிவுகள், இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கிராஜுவலாக தான் அது வளரும். ஸோ இதுக்கு பொறுமை தேவை நமக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம் நம்ம இறங்கிடலாம் சொல்லிட்டு. ஆனால் ஒரு 1 இயர் ட்ரை பண்ணுறாங்க, 1.5 இயர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, 2 வருஷம் கூட ட்ரை பண்ணுறாங்க,
அதில் இவங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபம் வர்றதில்லை. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா நொந்து நூலாகிட்டு என்ன பண்ணிட்டு வருவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இட் இஸ் அ வெரி வெரி டஃப் ஜாப். அதாவது ஒரு நாகேஷுடைய படத்தில் அந்த சச்சுவுடைய கை பார்த்துட்டு சொல்லுவார், அவன் சச்சு வந்து கை ரேகை பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு வார், அடுத்த 3 வருஷம் நீ நாயாக அலைய போகிறேன்னு வார், அதுக்கப்புறம்னுவாங்க, அது அதுவே பழகி போய்டுன்னு வாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆர்கானிக் ஃபார்மிங்கும் அதே மாதிரி தான். இட்ஸ் கோயிங் டு டேக் அ லாட் ஆஃப் டைம். குறைஞ்சபட்சம் நீங்கள் மண் வளத்தை மறுபடியும் கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் நீங்கள் மண் வளத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் ஆடு மாடு கோழி எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம். இது எது எதனால் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், சரி மாடு இருக்குது, மாட்டுச்சாணம் நம்ம வெளிலேருந்து வாங்கி போட்டுடலாம் சொல்லி வெளியே ஒருத்தர் மாட்டு பண்ண வச்சுருப்பார், அங்கேருந்து சாணத்தை கொண்டு வந்து போடுவோம். ஆனால் சாணமே பார்த்திங்கன்னா மக்கின சாணம் ஒன்று, காஞ்சி போன சாணம் ஒன்று, அழுகி போன சாணம் ஒன்று. ஸோ நீங்கள் கரெக்டாக மக்கை வச்சு பண்ணிங்கன்னா அதனுடைய ஈல்டு நல்லாயிருக்கும். அப்போ மக்கை வைக்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரே நாள் மக்கை வைக்கிறது கிடையாது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் சாணம் கொண்டு வந்து போடும்போது அந்த சாணத்து மேலே கொஞ்சம் இலைகள் தழைகள் போட்டு கொஞ்சம் வைக்கோல் ஈக்கோல் அது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மேலே தண்ணி பாய வச்சுட்டே இருக்கணும். இதுவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஜாப். அதை தாண்டி கஷ்டம் என்ன வேணாலும் படலாம், அதுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும், அது அடுத்த சேலஞ்ச். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே இருக்கிறேன், இறங்கி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எல்லாமே போட்டுறேன்னு வச்சுப்போம், ஆடு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், மாடு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், பயிரிடுறதுக்கு ஒரு ஆள், தண்ணி பாய வைக்கிறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் அதை கொண்டு வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டீம், இது எல்லாமே வச்சு நான் பண்ணாலும் கடைசியில் நான் இதை விற்க போகும்போது பிரச்சனை வருது. ஏன்னா நீங்கள் என்ன தான் ஆர்கானிக் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் நீங்கள் இன்னொரு தரகர்கிட்ட தான் கொண்டு போய் விற்க வேண்டியது இருக்கும், இன்னொரு வியாபாரிக்கிட்ட தான் கொண்டு போய் விற்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வியாபாரிக்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் ஆர்கானிக் பண்ணாலும் சரி இன்ஆர்கானிக் பண்ணாலும் சரி இன்ஆர்கானிக் பண்ணுறவங்களாலேயே இன்றைக்கி சம்பாதிக்க முடியல. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய ஒரே அட்வைஸ் என்னென்னா, தயவு செய்து நீங்களே அதை கொண்டு போயிட்டு யார் கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு உங்கள் பொருளை கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு சொன்னால் அது லாபகரமாக இருக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பால் கறக்கிறாரு, நாட்டு மாடு பால், இந்த மாதிரி பாலே இந்த மாதிரி மாட்டே இருக்கட்டும், கம்ப்ளீட்லி ஆர்கானிக்காகவே பண்ணட்டும், ஆனால் இந்த மாட்டினுடைய பால் நீங்கள் இங்கே சொசைட்டியில் கொடுத்தீங்கன்னா மிஞ்சி போச்சுன்னா ஒரு 30 ரூபாய் கொடுப்பாரு, மேக்ஸிமம் 32 ரூபாய் கொடுப்பார் ஒரு லிட்டருக்கு. அது நீங்கள் ஆர்கானிக்காக இந்த மாடை வச்சுட்டு பண்ணவே முடியாது. இதே நீங்கள் வந்து ஜெர்சி கிராஸு HF வச்சுருக்கீங்கன்னா ஒரு நாளுக்கு அது ஒரு 10 லிட்டர் பால் கொடுக்கும். அப்போ அவங்க வந்து ஒரு 320 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கிது, ஒரு நாளுக்கு ஒரு 300 ரூபாய் கிடைக்குதுன்னா அது ஓகே. இந்த மாடெல்லாம் ஒரு 4 லிட்டர் இல்லை 5 லிட்டர் தான் கறக்கும். ஆனால் இந்த மாட்டுக்கு நம்ம தீவனமெல்லாம் வைக்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு நாளுக்கு 300 ரூபாய் ஈஸியாக செலவாயிடும். ஸோ 300 ரூபாய் நம்ம மாட்டுக்கு செலவு பண்ணி அதில் இருக்கிற 5 லிட்டர் பால் 150 ரூபாய்க்கு தான் எப்படி லாபகரமாக இருக்கும். ஆனால் இதே பால் சென்னையில் சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 100 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, 90 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் முழுக்க முழுக்க நாட்டு மாடு பால், அதுக்கு தடுப்பு எந்த ஒரு ஊசியும் போடாமல் எந்த ஒரு கெமிக்கல் ஃபுட்டும் அதுக்கு கொடுக்காமல் நீங்கள் க்ளீனாக கறந்து அதை எதையுமே நீங்கள் ப்ராசஸ் பண்ணாமல், அதாவது அதுலேருந்து வெண்ணெய் கிண்ணை எடுக்கிறதோ டியூனிங் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லாமல் கறக்கிற பால் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் 100 ரூபாய் கொடுத்து வாங்குறேன்னு சொல்லி வாங்குறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. பட் சேலஞ்ச் என்னென்னா இதை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு டெய்லி 100 லிட்டர் பால் கறக்குறீங்க, 200 லிட்டர் பால் கறக்குறீங்கன்னு சொன்னால் அப்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50 ரூபாய் பால் அடக்கமாகுது, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணுறீங்க இல்லை ஒரு 15 ரூபாய் செலவு பண்ணுறீங்க, 65 ரூபாய் ஆச்சு, 90 ரூபாய்க்கு நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபாய் மாதம் நீங்கள் ஒரு நாளுக்கு 1 லிட்டரில் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தான் இன்றைக்கி வந்து மக்கள் பார்க்கணும். இது வந்து இன்றைக்கு டெக்னாலஜி ஹேஸ் கிவன் அஸ் தட் லீவே. உதாரணத்துக்கு இப்போ நானே ஒரு பால் பண்ணை அமைக்கிறேன் வச்சுப்போமே, நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், சென்னையில் இருக்கிற ஒரு பின்கோடில் இருக்கிற கஸ்டமர்ஸ் ஒரு 100 லிட்டர் நான் பால் விற்கணும்னா ஒரே பின்கோடில் ஒரு 100 கஸ்டமரை நான் தேர்ந்தெடுக்கணும். இது சமூக வலைதளம் மூலயமா வந்து இன்றைக்கி அந்த அட்வர்டைஸிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும் உங்கள் தகவலை. அப்போ ஒரு பின்கோடில் இருக்கிற ஒரு 100 கஸ்டமரை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க வைங்க, அப்போ இங்கே இருக்கிற பாலை நேராக அந்த கஸ்டமரு அந்த பின்கோடில் இருக்கிற கஸ்டமர்கிட்ட மட்டுமே கொடுத்தீங்கன்னா 100% 90 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 90 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 65 ரூபாய் போச்சுன்னா 25 ரூபாய் ஒரு லிட்டருக்கு, அப்போது ஒரு நாளுக்கு 2500 ரூபாய் உங்களால் சம்பாதிக்க முடியும். இதை மட்டும் இல்லாமல் அந்த சாணத்தையும் கோமியத்தையும் நீங்கள் கரெக்டாக மக்க வச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு லாபம் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி வருஷ வருஷம் ஒரு கன்றுக்குட்டி கிடைக்கும். அது ஒரு 15,000 ரூபா 10,000 ரூபா அல்லது 15,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா நல்ல தொழில், பட் டைம் ஆகும். இந்த தொழில் எப்படி சொன்னால் 3 வருஷத்துக்கு அப்புறமா அது லாபம் கொடுக்க ஆரம்பிக்கும், கிராஜுவலாக வளர்ந்துட்டே போகலாம். இது எப்படின்றது நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு டைரி ஃபார்மை பற்றி மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 20 மாடு வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க வைங்க. இந்த 20 மாடு நீங்கள் முதல் வருஷம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, பசு மாடு வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு 3வது வருஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணு குட்டியாக இருந்தது அது ஒரு தாய் மாடாக மாறுது. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் 100 லிட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க சொன்னால், 5 இயர்ஸ் டவுன் த லைன் உங்களுடைய ப்ரொடக்ஷன் வில் பி 200 லிட்டர்ஸ், 200 லிட்டர் ஆகிடுது. ஆனால் நீங்கள் மாட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணலை, ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிற மாடு அது போட்ட கண்ணுக்குட்டி தான் வளர்ந்துருக்கு. தேர்ஃபோர் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் முதல் 5 வருஷம் ஒரு 1st 3 இயர்ஸ் வந்து பெரிய க்ரோத் இருக்காது, 3 வருஷத்துக்கு அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்க ஆரம்பிக்கும், ஒரு ப்ரொக்ரெசிவ் க்ரோத் இருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் பார்க்கலாம். அது சடனாக நம்ம வந்து கர்வ் வந்து அப்படியே மேலே தூக்கும். அண்ட் அடுத்தது சில நண்பர்கள் என்கிட்ட கேட்பாங்க, சார் இதை எப்படி தான் அது வந்து ஃபுல்லாக கார்பரேட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்களே, இதை எப்படி நம்ம வந்து ஒரு தனி நபரால் உடைக்க முடியுமா, அந்த கார்பரேட்ஸை நம்ம வந்து எதிர்த்து போக முடியுமா சொல்லிட்டு. சி, ஒரு கார்பரேட்டுக்கு வந்து கரெக்டான நீங்கள் கவுண்டர் பண்ணணும், அந்த சிஸ்டத்தை நீங்கள் கவுண்டர் பண்ணணும் சொன்னால் ஒரே வழி கோஆப்ரேட்டிவ் தான். இப்போ சில நண்பர்கள் இருக்காங்க, நான் சொல்கிறது என்னென்னா, சில நண்பர்கள் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நண்பர்கள் ஒன்றா வாங்க, ஒருத்தரோ ரெண்டு பேர் என்ன பண்ணுங்கள், ஒரு பால் பண்ணை அமைச்சிக்கோங்க, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தர் ஒரு காய்கறி தோட்டம், இன்னொருத்தர் நெல் கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க சொன்னால், இன்னொருத்தர் வந்துட்டு பவுல்ட்ரி, இன்னொருத்தர் ஆடு. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் வந்துட்டு ஒரு 5 பேர் இல்லை 10 பேர் சேர்ந்து பண்ணிங்கன்னா தான் இது சாத்தியம். இது எப்படி சாத்தியம்ன்றது நான் சொல்கிறேன். இன்றைக்கி இங்கேருந்து நான் வந்து இது இப்போ நான் செங்கல்பட்டில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து வெறும் பால் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வீட்டில் கொடுக்குறேன்னு சொன்னால், அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் பால் வாங்குறாங்க வச்சுப்போம், நான் 2 நாளுக்கு ஒரு முறை டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னால், 2 லிட்டர் பால் தான் நான் வந்து கொண்டு போய் தரேன். அப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிளில் 90 ரூபாய்க்கே சேல் பண்ணுறேன்னு சொன்னாலும், இங்கேருந்து நான் அவங்க பால் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த பாஸ்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 180 ரூபா தான். பட் ஆனால் சப்போஸ் இங்கேருந்து கிளம்புற பாஸ்கெட்டில் அதுலேயே கொஞ்சம் பன்னீர் இருக்குது, நெய் இருக்குது, ஒரு 2 கட்டு கீரை இருக்குது, 4 வகையான காய்கறிகள் இருக்குது, மற்ற வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்குது, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய லாஜிஸ்டிக் செலவு குறையும். ஸோ ஒரு பாஸ்கெட்டு நான் இங்கேருந்து என் கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த பாஸ்கெட்டில் இருக்கிற பொருளுடைய மதிப்பு 500 ரூபாய் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும். ஆனால் இந்த பாஸ்கெட்டுடைய மதிப்பு வெறும் 50 ரூபாய் இருக்குது, 100 ரூபாய் இருக்குது, நான் 2 கட்டு கீரை கொடுக்குறேன், இன்னொருத்தர் வராரு வெறும் அவர் வந்து காய்கறி மட்டும் கொடுக்குறாரு, அதனுடைய மதிப்பு ஒரு 100 ரூபாய் சொன்னால், இது இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். ஏன்னா இதே இடத்துலேருந்து 5 பேர் போய்ட்டு தனித்தனியாக டெலிவர் பண்ணுறாங்க. செட்டப் அ கோஆப்ரேட்டிவ், 5 பேர் சேர்ந்து கூட ஒரு கோஆப்ரேட்டிவ் செட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்ரல் திங்கிங் இருக்கணும், கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து, இதுதான் பாட்டில் நெக்ஸ், இதை இப்படியெல்லாம் செய்யலாம் சொல்லிவிட்டு நண்பர்கள் வந்து 6 பேர் சேர்ந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறை, இன்னொருத்தர் வெறும் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்போர்ட், அவருடைய வேலை லாஜிஸ்டிக்ஸ் போய் அதாவது டெலிவரி பண்ணுறது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அது மட்டும் பண்ணாருவீங்க, 6 பேர் 8 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபார்ம் அமைச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த லாங் ரன் இது ரொம்ப அழகாக செட் ஆகும், நல்ல சிஸ்டம் போட்டு பண்ணலாம். பட் இந்த இதெல்லாம் செய்யாமல் மற்ற விவசாயிங்க மாதிரியே நம்மளே உற்பத்தி பண்ணுவோம், ஆனால் தரகர்கிட்டே தான் கொடுப்போம் சொன்னீங்கன்னா, இது இன்னும் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் போனாலும் அது லாபகரமாக இருக்காது. நமக்கு சென்னையில் இருக்கிறோம், நமக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு செலவு பயங்கரம் அதிகமாக இருக்கும், நம்ம வீட்டு ரன் பண்ணுற செலவுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா ரெண்டலே ஜாஸ்தி, அங்கே 20,000 ரூபாய் வாடகையை கொடுக்க வேண்டியது இருக்குது. இதே நம்ம வந்து ஒரு கிராமத்தில் இருக்கும்போது பெரிய அளவுக்கு வாடகை இருக்காது. ஸோ நீங்கள் இங்கே இருந்து பண்ணுறீங்க சொன்னால் இதனுடைய அட்வான்டேஜை எடுங்க, இங்கேருந்து நீங்கள் கோஆப்ரேட்டிவ் செட் பண்ணுங்கள், 6 பேர் 8 பேர் 10 பேர் ஒன்று சேர்ந்தாலும் பண்ணலாங்க, அருமையாக பண்ணலாம். ஒரே ஒன்று தான், ஒரு பின்கோடு எடுத்துக்குங்க, ஒரே ஒரு பின்கோடு எடுத்துக்கோங்க, இந்த சைடு அதாவது டிமாண்ட் சைடோட பின்கோடு, சப்ளை சைடு ஒன் பின்கோடு. ஸோ டிமாண்ட் சைடில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எத்தனையோ ஒரு பின்கோடில் ஒரு 100 பேர் 200 பேர் சொல்லி ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பின்கோடில் அதாவது சப்ளை சைடில் இருக்கிற ஒரு பின்கோடில் என்ன பண்ணுங்கன்னா
ஒரு 8 பேர் 10 பேர் சேர்ந்து இயற்கை முறையில் விவசாயம் செய்யுங்க, இந்த பொருள் அங்கே கொண்டு போய் கொடுங்க, இது ரொம்ப அருமையாக வர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டியது என்ன, நிறைய செலவு குறையும். முதல் 3 வருஷத்துக்கு நாயா பேயா அலையிற அளவுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இதில் வாங்க. முதல்ல எடுத்த உடனே வந்துட்டு நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, ஆள்காரங்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன், நான் ஃபோனில் சொல்லிவிடுவேன், நான் வாட்ஸ்அப்பில் சொல்லிவிடுவேன், அப்படி மெயின்டைன் பண்ணிப்பேன்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது. அப்படியே நடத்தினாலும் லாபகரமாக இருக்காது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், கே கே நகர், சென்னை. ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன்.